ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மீ பிஎஸ்கே. இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு அப்ளை பண்ணிவிட்டு அப்ளிகேஷன்லாம் போட்டதுக்கப்புறமா இப்போ ரேங்க் லிஸ்ட் எடுத்து கவுன்சிலிங் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த ஒரு வீடியோ வந்து பாருங்கள். இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களோட மனசு சாட்டிஸ்ஃபை ஆகிற அளவுக்கு, மனசு நிறையவளுக்கு ஒரு வீடியோவை தான் இது இருக்க போகுது. ஏன் அப்படின்னா சில பேர் வந்து டீமோட்டிவேட் ஆகிறதுக்கான வாய்ப்புங்கிறது இருக்குது. எதனாலன்னு பார்க்குறப்ப நம்ம கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிட்டு அக்ரி படிக்கிறாங்க, வெட்டினரி படிக்கிறாங்க, இல்லை இன்ஜினியரிங்கில் வந்து டாப் காலேஜில் படிக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. பட் நாம் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சாதாரண ஒரு டிகிரி தானே படிக்கிறோம். யாருக்கிட்ட போய் சொன்னாலும் நீ என்ன சாதாரண டிகிரி தான் படிக்கிறியா, இல்லை இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணியிருக்கலாம் இல்லை அப்படி மாதிரி சில பேர் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது. அப்படின்னா இந்த வீடியோ வந்து முழுமையாக பார்க்குறப்ப நீங்கள் வந்து சூஸ் பண்ணியிருக்க அந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுங்கிறது எவ்வளவு வந்து அவங்கள விட 10 மடங்கு 100 மடங்கு வந்து பெனிஃபிட் பெஸ்ட் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோ முழுமையாக பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்திருக்க கோர்ஸாக இருக்கட்டும், நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிருக்க காலேஜாக இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் உங்களுக்கு பிடிச்ச காலேஜில் அப்ளிகேஷனுங்கிறது போட்டிருக்கீங்க. ஓகேவா? இப்போ இன்ஜினியரிங் பசங்களாக இருக்காங்க அப்படின்னா ஓவரால் தமிழ்நாட்டில் இருக்க எல்லாத்துக்குமே சேர்த்து வச்சு தான் அவங்க போடுவாங்க. அப்படி இருக்கப்ப அவங்களுக்கு பிடிச்ச காலேஜ் கிடைக்கலாம், கிடைக்காமே போகலாம். பட் அப்படி இருக்கப்போ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச காலேஜில் பிடிச்ச கோர்ஸுங்கிறது போய் படிக்க போகிறீங்க அப்படிங்கிற இதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அதெல்லாம் மற்றவங்க சொல்கிறத யாருமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கன்சிடருங்கிறது பண்ணாதீங்க. ஓகேவா? செகண்டு பார்க்குறப்ப டிமாண்ட் இப்போதைக்கு இருக்கிறதுக்கு முதல்லலாம் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் வந்து அவ்வளோ டிமாண்டுங்கிறது இருக்குது, இன்ஜினியரிங் சீட்டுங்கிறதே கிடைக்காது. இப்போ இன்ஜினியரிங் யார் வேணாலும் படிக்கலாம், அந்த மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க் இருந்தால் மட்டுமே போதும். பட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கேட்டிங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் அதிகமான மார்க்குங்கிறது எடுத்தால் தான் நீங்கள் கொஞ்சம் பெஸ்ட்டான காலேஜில், கொஞ்சம் டாப்பான காலேஜில் போய்ட்டு படிக்க முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷனுங்கிறது வந்துருக்கு. டிமாண்ட் அதிகமாக இருக்க கோர்ஸ் இப்போதைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 லட்சம் இடம் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா 3 லட்சம் அப்ளிகேஷன் வருது. அப்படின்னா அப்போயே நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க டிமாண்டுங்கிறது எவ்வளோ அதிகமாக இருக்குது, எவ்வளோ பேர் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படிங்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்குறப்ப இப்போ இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் படிக்கணும். 4 இயர்ஸில் அவங்க செலவு பண்ணுற காசு பார்த்தீங்கன்னா 5 லேக்ஸ் to 6 லேக்ஸ் வரையும் கண்டிப்பாக செலவு பண்ண வேண்டியது இருக்கும். இதே நீங்கள் அவங்க ஒரு கவர்மெண்ட் காலேஜில் படித்தாங்கன்னா ஒரு 3 லேக்ஸுங்கிறது கண்டிப்பாக செலவாகும். பட் நீங்கள் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் படிக்கிறப்ப அதில் வர ஃபீஸுங்கிறது உங்களுக்கு அவ்வளோ பெரிய விஷயமாகவே தெரியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச வரையும் நீங்கள் 3 வருஷம் ஃபுல்லாக படித்து முடிக்கிறதுக்கும் ஒரு 30,000 அதிகம்தான் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட இது. நீங்கள் புக்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம், இல்லை பஸ் ஃபேர், ஏன்னா அவங்களே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பாஸுங்கிறது கொடுத்துட்டு போகிறாங்க பஸ்ஸில் போகிறதுக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே சேர்த்தாலும் 30,000 தாண்டதுக்கு நான் வாய்ப்பே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஃபீஸே நான் சொன்னதே அதிகம்தான், ஒரு 10,000 ரூபா தான் மேக்ஸிமமே ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் படிக்கும்போது அவ்வளவு காசு வந்து சேவிங்கிறத பண்ணுறீங்க. இப்போ ஒரு சில பேரில் கடன் வாங்கி படிக்கிற சுச்சுவேஷன்லாம் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி சுச்சுவேஷனாக உங்கள் பேரண்ட்ஸை போய் நிறுத்தாமல் கரெக்டான ஒரு ஷேட்டில் வந்து இருக்கீங்க. படிக்கிறப்பயே நீங்கள் அவ்வளோ காசு வந்து சேவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைம். ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு போகணும் அப்படின்னா நமக்கு தேவையானது ஒரு மினிமம் எலிஜிபிலிட்டி டிகிரி. அது லா படிச்சிருக்கலாம், அக்ரி படிச்சிருக்கலாம், வெட்டினரி படிச்சிருக்கலாம், இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். நீங்கள் ஜஸ்ட்டு 3 வருஷம் படித்து டிகிரிங்கிறது முடிச்சிருக்க இந்த ஒரு டைமில் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கிற பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் டைம் மட்டும்தான் காலேஜுங்கிறது நடக்க போகுது. ஸோ பார்ட் டைம்னா ஹாஃப் டே தான் காலேஜ் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு நடக்க போகுது. இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாமில் போயிட்டு போய் நம்ம ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான் நம்மளோட எய்ம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே மீதி இருக்க ஹாஃப் டே பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து படிக்கலாம். அதே போல் உங்களோட மார்க்குங்கிறது நல்லாவே வரும் காம்படிட்டிவ் எக்ஸாமில். அதுக்கான காரணம் என்னென்னா இன்ஜினியரிங்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா போய்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் நீங்கள் காலேஜ் படிக்கிறப்பே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு இது இருக்கப்போ உங்களால் அதிகமான மார்க்குங்கிறது ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். இதே வந்து நீங்கள் காலேஜ் டைமில் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னாலும் 3 இயர்ஸ் முடிச்சுட்டு 1 இயர் பார்த்தீங்கன்னா சாலிடாக உங்களுக்கு இருக்குது. இன்ஜினியரிங் பசங்க 4 வருஷம் படித்து முடிச்சுட்டு வரும், நீங்கள் 3 வருஷம் படித்து முடிச்சுட்டு 1 வருஷம் ஃபுல்லாக காம்படிட்டிவ் எக்ஸாம் மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான டைமுங்கிறது உங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் காலேஜ் வந்து பார்ட் டைம் காலேஜ் மாதிரி தான் இருக்க ஒரு காரணம்லாம் நீங்க வேணும் அப்படின்னா பார்ட் டைம்ல ஜாப் கூட போகலாம். உங்க ஃபேமிலிக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க பார்ட் டைம்ல ஜாப் கூட போகலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளவு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறதும் இந்த 3 இயர்ஸ்ல ஹாஃப் டே காலேஜ் மட்டுமே இருக்கிற ஒரு காரணத்தால உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத நீங்க எல்லாமே புரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இன்னும் ஒரு சில விஷயம்லாம் நான் சொல்லணும் அப்படி மாதிரி நினைக்கிறேன். அது என்னன்னு பாக்குறப்ப நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்னதான் உங்களுக்கான டைம்ங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு. அதனால நீங்க யூபிஎஸ்சிக்கே ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி உங்களுக்கு டைம் வந்து அதிகமா இருக்க காரணத்தால உங்களால கரெக்டா கான்சென்ட்ரேட்டுங்கிறத பண்ண முடியும். ஓகேவா? நீங்க எந்த ஒரு டிகிரி எடுத்திருந்தாலும் சரி நீங்க வந்து கேட்கலாம் என்னன்னா நான் வந்து காலேஜுக்கு அந்த எக்ஸாம் வந்து படிக்கணுமே அது வந்து என்ன பண்றதுன்னு கேட்டினா அதுக்கான சிம்பிள் ஆன்சர் எந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்ஸ் இருந்தாலும் மேக்ஸிமமே சொல்கிறேன் 3 டேஸ்க்கு மேலே படிக்கிறதுக்கு ஒன்றுமே ஆகாது. எக்ஸாமுக்கு முன்னாடி 3 டேஸ்க்கு முன்னாடி உட்காந்து படித்தாலே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாம். பேசிக்கான டிகிரி மட்டும் தான் தேவை. நமக்கு நல்லா நாலேஜ் வரணும் அப்படின்னாலும் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 1 வீக் தான், அதுக்கு மேலே தேவைப்படுறதுக்கான வாய்ப்புங்கிறது கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஸோ அதை வந்து பெரிய
ஒரு விஷயமா நமக்கு இருக்கும் அப்படிங்கிற நினைக்கிறேன். நம்ம இந்த எக்ஸாமுக்கு வந்து அதிகமாக படிக்க வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. நான் மேக்ஸிமம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு இருக்கிறது எக்ஸாம் எல்லாமே வந்து ஈஸியாக கொஞ்சம் ஈஸியாக பாஸ் பண்ணுற மாதிரி எக்ஸாமாக மட்டும்தான் இருக்கும். இன்ஜினியரிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டஃப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. பட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு அந்த மாதிரி யாரும் ஃபீலிங்கிறது பண்ண மாட்டாங்க. இதனால் நான் சொன்ன மாதிரி அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு உங்களால் இன்னும் மோர் ஒரு டைமை ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட எஃபர்ட்டை வந்து போட முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அது மட்டுமே இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸான காலேஜுங்கிறது அதிகமாகிக்கிட்டே இருக்காங்க. இந்த வருஷம் கூட இப்போ நேற்று பட்ஜெட் தாக்க பண்ணதில் கூட 10 நியூ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஓப்பன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 25 காலேஜில் வந்து ஸ்மார்ட் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இன்ஜினியரிங் காலேஜில் மட்டும்தான் அந்த மாதிரி ஸ்மார்ட் கிளாஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கே வந்துருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஒரு 25 காலேஜ் கொண்டு வந்துருக்காங்களா, நெக்ஸ்ட் இயர் ஒரு 25, ஒரு 10, 15 இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கும் ஸ்மார்ட் கிளாஸுங்கிறது கண்டிப்பாக கொண்டு வந்துருவாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நாம பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டேட் கூட ஸ்டேட்டில் இருக்க பசங்க கூட ஈஸியாக காம்படிட்டிங்கிறது பண்ண முடியும். அதே போல் நம்ம ஸ்டேட்டுக்குள்ள இருக்க ப்ரைவேட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அவங்க கூடயும் நம்மளால் ஈஸியாக வந்து காம்படிஷனுங்கிறது பண்ண முடியும். எதுவுமே பார்த்தீங்கன்னா பெரிய விஷயமே கிடையாது. ஓகேவா? எல்லாமே வந்து நாம் நினைக்கிறது மட்டும்தான். நாம் வந்து முக்கியமான கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டோம், முக்கியமான காலேஜில் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்கள் நினச்சா மட்டும்தான் அது உங்களுக்கு நெகட்டிவான எஃபெக்டை ஏற்படுத்துமே தவிர, மற்றபடி நம்ம நல்ல காலேஜில் நல்ல கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு பிடிச்சது வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருந்துங்க அப்படின்னா எல்லாமே வந்து பெஸ்ட்டான கோர்ஸ்லாம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை வந்து யாருமே குறைச்சி மதிப்பீடியோ மதிப்பிடாதீங்க, ஏன்னா அதில் வந்து அவ்வளோ பெனிஃபிட்டுங்கிறது இருக்குது. நம்மளோட சேனலில் இதுக்கு முன்னாடி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை பற்றி நிறைய விஷயங்கிறது பேசியிருக்கோம். இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னமும் கொஞ்சம் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி டிமோட்டிவேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து இந்த ஒரு வீடியோ வந்து நான் மேக் பண்ணி போடுறேன். ஓகேவா? நான் திரும்ப திரும்ப சொல்கிறது ஒன்று தான், நீங்கள் எடுத்திருக்க கோர்ஸ், நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க கோர்ஸுங்கிறது கரெக்டான கோர்ஸ், கரெக்டான ஒரு காலேஜ் தான் நீங்கள் அப்ளிகேஷனுங்கிறத போட்டிருக்கீங்க. ஸோ யாருமே வந்து பயப்படாதீங்க, கண்டிப்பாக உங்களாலையும் அச்சீவ்ங்கிறது பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட மட்டுமே இருங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. வீடியோ பிடிச்ச அப்படின்னா வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னால் இதுவிட படிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, இல்லை நம்ம போய் ஆர்ட்ஸ் சயின்ஸ் படிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். ஏன்னா அவங்களுக்கும் கண்டிப்பாக இது மோட்டிவேட்டாக இருக்குமோ என்னவோ ஒரு மாதிரி மனசை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு வீடியோவாக இருக்கும் அப்படிங்க மாதிரி நான் நினைக்கிறேன். இது டவுட் இருந்தால் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்டில் கேளுங்க. நம்மளோட சோஷியல் மீடியா லிங்க் எல்லாமே கீழே இருக்குது, டெலிகிராம், இன்ஸ்டாகிராம், அதில் கூட உங்களுக்கு டவுட்டுங்கிறது கேளுங்க, கண்டிப்பாக நான் கிளாரிஃபைங்கிறது பண்ணுவோம். ஓகேவா? இது எல்லாத்துக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப்ங்கிறது பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்புறம் இந்த மாதிரி வீடியோ இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ.